சுகாசகஸ்ரம் ஸ்லோகம் 64. அதி தெய்வதமா பதஸ்து கல்பேஷோ அதிகாரம் பஜதாம் பிதாமகானாம் அபிரக்ஷ துரங்க பர்த்துரேஷா கருணா காச்சன श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सताकृति पादुका सहस्रम श्लोकम 64. अतिदैवतमापदत्सु कल्पेषु अधिकारं भजतां पितामहानां अभिरक्षतुरंगभर्तु एषा करुणा कांचन पादुका महीनः अतिदैवतमापदत्सु कल्पेषु अधिकारं भजतां पितामहानां अभिरक्षतुरंगभर्तु एषा करुणा कांचन पादुका महीनः पुरुल इनी वरप्पोहुं कल्पंगल अनैत्तिलुं பிரம்ம பட்டத்தை அடையப் போகும் அனைவராலும் ஆராதிக்கத் தகுந்தது. ஸ்ரீ ரங்கநாதனின் எல்லை காண இயலாத கருணை என்பதே உருவகமாக உள்ளது. இப்படிப்பட்டது எது என்றால் ஸ்ரீ ரங்கநாதனின் பாதுகைகளே ஆகும். அந்த பாதுகைகள் நம்மை காக்கட்டும். பாதுகாதேவி அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அனைத்து மேன்மைகளையும் அனைத்து நமக்கு தேவையான அனைத்தையும் அருளக்கூடியவள், நமக்கு எது தேவையோ அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். முன்னாடி நிறைய ஸ்லோகங்களில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறேன்னா, பாதுகாதேவி பிரம்மப்பட்டத்தை அளிக்கக்கூடியவள். அதாவது பாதுகாதேவி எப்படின்னா, ரங்கநாதனோட ஸ்ரீ ரங்கநாதனின் நம்பெருமாளின் கருணை தான் பாதுகாதேவியாக வந்திருக்கு. அந்த பாதுகாதேவியை என்னன்னா எல்லாரும் ஆராதிச்சுருக்கா. அந்த மாதிரி பாதுகாதேவியை ஆராதிப்பவர்கள் தான் பிரம்மப்பட்டத்தை பிற்காலத்தில் அடையப் போகிறார்கள். அடுத்தடுத்து வர கல்பத்திலலாம் பாதுகாதேவியை ஆராதிப்பவர்கள் பிரம்மப்பட்டத்தை அடைவார்கள். அந்த பிரம்மப்பட்டத்தை அடைந்தவர்கள் ஆராதிக்கக்கூடியவள் பாதுகாதேவி அப்படின்னு மாறப்போகிறது, அப்படின்னு ஆக போகிறது அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு மிகுந்த மேன்மை பொருந்தியது ஸ்ரீ ரங்கநாதனின் பாதுகைகளே ஆகும். அதாவது கருணையின் வடிவானவள் அவள். அடுத்த கல்பத்தில், அதாவது இனிவரும் கல்பத்தில் பிரம்மப்பட்டத்தை அடையக்கூடியவர்களின் ஆராதனா தெய்வமாக மாறப்போகிறது. அந்தளவு பாதுகாதேவி மிகவும் மேன்மை பொருந்தியவள், பிரம்மப்பட்டத்தை கூட அளிக்கக்கூடியவள். அந்த பாதுகாதேவியை நான் ஆராதனை செய்கிறேன், அந்த பாதுகாதேவியை சேவிக்கிறேன், அவள் நம்மை காக்கட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகர் சொல்கிறார். ஆக பாதுகாதேவி அனைத்தையும் வழங்கக்கூடியவள். கருணை, ரங்கநாதனின் கருணை தான் பாதுகாதேவியாக மாறியுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.